ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नो प्रशान्तये या देवी स्तूयते नित्यं विभदैर्वेदपारगैः सामे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामुत्तये नमः श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रम् द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशि गञ्चापि नमामि विद्यै ॐ सहनाभवतु सहनौ भुनक्तु सहवीर्यं करवावहै तेजस्विनावधितमस्तु मा विद्विषा बहिः ॐ शान्त्यशान्त्यशान्तिः श्रीकुमारदेव अरुणयः மகாராஜா துறவு கடவுள் வாழ்த்து அமரர்கள் பரவும் திருமுதுகுன்றில் ஆழத்துப் பிள்ளையை சிகரி குமர சத்குருவை இமகிரி ராஜகுமரியாம் பெரிய நாயகியை மும்மலமும் ஒருங்கே அகற்றிடும் முக்கன் முதல்வனைச் சார்ந்த நாயகனை நமதெனப்படியே முடிந்திட தினமும் நாடி நின்றிரைஞ்சி வாழ்த்திடுவோம் கர்நாடக தேசத்து அரசனான மகாராஜன் உலகத்தினுடைய நிலையாமையை உணர்ந்து வைராக்கியம் ஏற்பட்டு குருவை அணுகி சத்குருவை நாடி தேடி சென்று சரணாகதி அடைந்து உபதேசம் பெற்றான் குரு புறப்பற்றுகளையும் அகப்பற்றுகளையும் நீக்கி மனதை ஆத்ம தத்துவத்திலேயே நீ நிறுத்தினால் மோட்சத்தை அடைவாய் என்று உபதேசம் செய்தார் ஐயம் திரிபர உபதேசத்தை பெற்ற பிறகு மீண்டும் அரண்மனைக்கு வந்து சில காலம் ராஜ்யம் செய்கின்றார் ஆனாலும் அவனுடைய மனதில் ஆத்ம தத்துவமே ஆத்ம தத்துவ சிந்தனையே மிகுந்து இருக்கின்றது ஆகவே ஒரு நாள் அரச சபையை கலைத்துவிட்டு தனியே அந்தப்புறம் சென்று ராஜ அலங்காரங்களையெல்லாம் கலைத்துவிட்டு துறந்துவிட்டு தனிமையாய் இருந்து சிந்தனை செய்கின்றார் ஆத்ம தத்துவத்தை சிந்தனை செய்கின்றார் பிறகு மந்திரிமார்கள் அமைச்சர்கள் எல்லோரும் ராஜா தன்னுடைய நித்திய கர்மங்களை செய்யாமல் இருப்பதை கவனித்து அவரை அந்தப்புரத்தில் சந்தித்து நீங்கள் உங்கள் கடமையை செய்ய வர வேண்டும் என்று அழைக்கிறார்கள் அதற்கு மகாராஜன் எனக்கு ராஜ்யம் பார்ப்பதில் விருப்பமில்லை நான் என்னை அறியவே விரும்புகின்றேன் எனக்கு இந்த அதிகாரத்தில் ராஜ்ஜியத்தில் அரசாட்சியில் விருப்பமில்லை நான் என்னை அறியவே விரும்புகின்றேன் ஆகவே நீங்கள் அரசுக்கு வேறு ஒரு அரசனை தேர்ந்தெடுத்து தகுதியான வேறு ஒரு அரசனை தேர்ந்தெடுத்து நீங்கள் ராஜ்யத்தை பார்த்து கொள்ளுங்கள் என்று மறுத்து சொல்லுகின்றார் ஆனால் பெரியோர்கள் அமைச்சர்கள் அவனை ராஜாவை நீங்கள் மீண்டும் அரசாட்சி ஏற்க வேண்டும் ராஜ்யத்திற்கு வர வேண்டும் உங்களைப் போல அன்பும் வீரமும் தகுதியும் நற்பண்புகளும் தர்மமும் நிறைந்த வேறு ஒருவர் கிடைப்பது அரிது அப்படி யாரும் இல்லை ஆகவே நீங்கள் ராஜ்யத்திற்கு வர வேண்டும் அது மட்டுமில்லை சிறந்த ராஜ்யமும் மிகுந்த செல்வம் இதைவிட வேறென்ன உலகத்தில் சுகம் இருக்கின்றது இதை ஏன் நீங்கள் விட்டு செல்ல வேண்டும் என்று கேட்கிறார்கள் அதற்கு அதற்கும் மறுப்பு சொல்லுகின்றார் மகாராஜா அதை பார்த்து கொண்டிருக்கிறோம் முப்பத்தி நான்காவது பாடல் நம்ம நேற்று இறுதியாக பார்த்தது அலது நீ ஏகின் அவனியும் காப்பு அற்று அவத்திலே அலைந்திடும் யாமும் சலனமது உருவேம் இத்தகை எமை நீ தவிக்கவிட்டு ஏகுதல் கடன் அன்று இலகிட எமக்கு ஈது அருள் என அமைச்சர் இயம்பிட அரசனும் பார்த்தே உலகம் மெய் என எண்ணுறும் மதியுடையோர்க்கு உறைப்பினும் உணர்வு உதியாது ஆள் அமைச்சர்கள் சொல்லுகிறார்கள் நீ வனத்திற்கு சென்றால் நின் குடும்பத்தாரே அல்லாமல் இவ்வுலகத்தாரும் தங்கள் தங்களை பாதுகாப்பவர் இல்லாமல் வீணை அலைவார்கள் உன்னுடைய குடும்பமும் நிர்கதியாகும் இந்த தேசமும் தகுதியான தலைவன் இல்லாமல் துன்பத்தை அடையும் நாட்டில் குழப்பங்கள் ஏற்படும் அமைச்சர்கள் பெரியோர்களாகிய நாங்களும் சஞ்சலம் அடைவோம் என்ன செய்வது என்பதில் குழப்பமானது ஏற்படும் நாங்களும் துன்பத்தை துக்கத்தை அடைவோம் இத்தன்மையுள்ள எங்களை நீ இப்படி துன்ப தசையில் இருக்கின்ற எங்களை நீ பரிதவிக்க விட்டு வனத்திற்கு செல்லுதல் நீதியாகாது அதனால் நீங்கள் வனத்திற்கு போகிறது முறையாகாது அனைத்தையும் ராஜ்யத்தையும் குடும்பத்தையும் உறவுகளையும் எங்களையும் விட்டுவிட்டு நீங்கள் தனித்து செல்வது நியாயம் ஆகாது ஆதலால் எங்களுக்கு விளங்க தக்க விடை கூறி அருள்வாயாக நீங்கள் இதற்கு தகுதியான விடையை கூறுங்கள் நீங்கள் வந்து பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டும் அல்லது இதற்கு மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் அதனால் விடை கூறுங்கள்னால் அதுதான் மாற்று ஏற்பாடு நாங்கள் என்ன பண்ணுறது எங்களை இப்படி நிர்கதியாக விட்டுட்டு போனால் எங்களை நாங்கள் என்ன என்ன செய்வது அதற்கு விடை கூறுங்கள் என்று கேட்க அதற்கு அரசர் சொல்கிறார் அரசன் அவர்களை நோக்கி இவ்வுலக வாழ்வானது மெய்யென்று நினைக்கும் புத்தியுடையவர்க்கு உலகம் நிலையற்றது என்று எவ்வளவு கூறினாலும் விவேக்கம் உண்டாகாது அதில் இந்த உலகத்தை நீங்கள் சத்தியம் என்று நினைக்கிறீர்கள் இதில் இருக்கக்கூடிய எல்லா விவகாரங்கள் இதனால் வரக்கூடிய வெற்றி தோல்விகள் லாப நஷ்டங்கள் எல்லாவற்றையுமே நீங்கள் உண்மை சத்தியம் என்று கருதுகிறீர்கள் அப்படி உலகத்தின் மேல் தீவிர அபிமானம் உடையவர்களுக்கு உடைய உங்களுக்கு எவ்வளவு கூறினாலும் உலகத்தினுடைய நிலையாமையை எவ்வளவு எடுத்து கூறினாலும் அதனால் விவேகமானது ஏற்படாது உங்களுடைய பற்றானது நீங்காது உலகம் என்னதான் பணம் பதவி அதிகாரம் இருந்தாலும் ஒரு நாள் எல்லாம் செல்ல எல்லாம் போகக்கூடியது ஒன்றும் மாறுபடக்கூடியது அல்லது அது இருக்கும் நாம் இருக்க மாட்டோம் ராஜ்யம் பண்ணுற ஆள் இருக்க மாட்டான் அதில் ஆள் இருந்தால் ராஜ்யம் போகலாம் நிலைகள் எப்படி வேணாலும் மாறலாம் அதனால் நிலையற்ற தன்மை உடையது உலக வாழ்க்கை உலகப் பொருள்கள் அதனால் இந்த நிலையில்லாததை பிடித்து கொண்டு ஏன் நாம் நம்முடைய வாழ்க்கையை வீணடிக்க வேண்டும் நம்முடைய நேரத்தை வீணடிக்க வேண்டும் நிலையான ஒரு பொருளை பற்றி கொண்டால் நிலையான இன்பமானது கிடைக்கும் நிலையில்லாத உலகத்திலிருந்து நிலையற்ற இன்பத் துன்பங்கள் தான் வரும் ஆகவே உங்களுக்கு இதெல்லாம் சொன்னால் புரியாதுட்ட உங்களுக்கு உலகத்துக்கு மேலே இருக்க அபிமானத்தினால் இவைகளை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது விவேகம் எவ்வளவு கூறினாலும் விவேகம் உண்டாகாது அப்படின்னு சொல்கிறார் மேற்கொண்டு இன்னும் அதை விவரித்து சொல்கிறார் இந்த உலக வாழ்க்கை இன்பம் இதற்கு மேலே வேறு என்ன இருக்குது என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் இந்த உலக வாழ்க்கையை விட ராஜ வாழ்க்கையை விட இங்கே இருக்கக்கூடிய செல்வங்களை விட இதிலிருந்து கிடைக்கக்கூடிய இன்பத்தை விட வேறென்ன உயர்வானது இருக்கிறது என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் உண்மையில் இவை இன்பம் அல்ல துன்பம் என்று விவரிக்கின்றார் முப்பத்தி ஐந்தாவது பாடல் இவ்வரசு அற்பம் மற்றதனால் எய்திடும் துன்பினுக்கு அளவின்று அவ்வகை அதனை யூகம் இன்மையினால் அருகிலீர் நீங்கள் இன்பென்றே எவ்வகை நினைத்தீர் இனி எக்கால் உங்களுக்கு ஈது இன்பமளது எனத் தோன்றும் ஒவ்வமற்று இதனுக்கு ஊகமே தோன்றாது உங்களுக்கு உலக யூகு உதிக்கும் இவ்வரசு இயற்கை அற்பம் எனக்குரிய இந்த அரசாட்சியின் தன்மையானது இழிவானதாகும் எனக்கு இயல்பாக வந்திருக்கின்ற என பரம்பரையாக வந்திருக்கிறது தந்தையிடமிருந்து வந்தது அல்ல இயல்பாக இயற்கையாக வந்திருக்கக்கூடிய அல்லது என்னுடைய ஸ்வதர்மம் க்ஷத்யராக இருக்கிறார் க்ஷத்ரியராக பரம்பரையாக வரக்கூடிய இந்த ராஜ்யபாரம் அற்பம் இழிவானது இழிவானதுன்னா மேலான பரம்பொருள் ஆத்மஜானம் பிரம்மத்தை ஒப்பிடுகின்ற பொழுது இது இழிவானது அதனால் பரலோகத்தை ஒப்பிடுகின்ற பொழுது ஆத்ம ஜியானத்தை ஒப்பிடுகின்ற பொழுது இது இழிவானது அதனால் இது மட்டம் தாழ்ந்தது என்று குறைவுபடுத்தி அலட்சியப்படுத்தி அவர் சொல்லலை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது ஆத்ம ஜியானத்தோடு இது குறைவானது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய இன்பத்தை விட இதிலிருந்து கிடைக்கக்கூடிய இன்பமானது இழிவானது குறைவானதுன்னு அர்த்தம் நல்லா அற்பங்கிறது இது வந்து குறைவானது அதனால் ராஜ்யங்கிறது ஒரு பரம்பரையாக கஷத்திரியர்களுக்கு ராஜ்யம் பண்ணுறதுங்கிறது அவர்களுக்கு சுதர்மமாக இருக்குது ஸ்வதர்மத்தை இழிவுன்னு சொல்கிறது ஒரு குறைவு உணர்ச்சியில் அவர் சொல்லவில்லை ஆத்மஜானத்தை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அதனால் கிடைக்கின்ற மோட்ச சாம்ராஜ்யத்தை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது சொல்லு மோக்ஷ சாம்ராஜ்யத்தை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அல்ப அரசு அது வந்து மிக மிக சாதாரணமானது இதனால் எய்திடும் துன்பினுக்கு அளவு இல்லை இந்த ராஜ்ய பரிபாலத்தினால் ஏற்படக்கூடிய துன்பத்திற்கு அளவு என்பது இல்லை மோக்ஷ சாம்ராஜ்யம் துன்பமே இல்லாதது அது பேரின்பமயமானது எவ்விதமான துன்பமும் இல்லை ஆனால் இந்த உலக வாழ்க்கையை ராஜ்யம் பண்ணுறதுங்கிறது அவ்வளவு எளிதானது அல்ல எவ்வளவோ அரசியல் விவகாரங்கள் இருக்குது எதிரிகளுடைய தொந்தரவு இருக்குது இன்னும் காலையிலேருந்து சாய்ந்திரம் வரைக்கும் பலவிதமான பொறுப்புகள் இருக்குது தர்மப்படி அரசாட்சி நடத்துறது என்பது மிகுந்த துன்பமயமானது அட இந்த வாழ்க்கை உலக வாழ்க்கை இதில் எவ்வளவு வசதிகள் இருந்தாலும் அதில் இன்பங்கள் கிடைத்தாலும் உண்மையிலேயே அது துன்பமானது தான் இன்பம் மாதிரி இருக்கையுடைய உண்மையில் இவைகள் இன்பம் அல்ல அவ்வகை அதனை அரசினால் துன்பம் அதிகரிக்கும் அந்த விதத்தை நீங்கள் யூகம் இன்மையினால் அறிகிறீர் அறியாமல் இருக்கின்றீர்கள் இதை எப்படி நீங்கள் துன்பமயமானதுன்னு சொல்கிறீங்க எல்லா வசதியும் இருக்குது அதிகாரம் இருக்குது செல்வம் இருக்குது இந்த கஷ்டமும் இல்லையே இதை விட மேலானது என்ன இருக்குன்னு அவர்கள் கேட்டார்கள் என்னால் சொல்கிறார் இதில் இருக்கக்கூடிய துன்பம் இதனுடைய இன்னொரு பக்கம் உங்களுக்கு தெரியாது இதிலிருந்து இருந்து ஏற்படக்கூடிய துன்பம் உங்களுக்கு தெரியாது அப்போ இதை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அவங்க லௌக்கிகத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற பொறுப்புகள் மற்ற செல்வங்கள் அதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து அதில் இது மேலானதுன்னு சொல்கிறான் உலகத்தில் இருக்க மற்ற அதிகாரம் மற்ற பதவிகளோட ராஜாவாக இருக்கிறது மேலான பதவி தான் சர்வ அதிகாரம் இருக்குது எல்லா விதமான உரிமைகளும் இருக்குது வேலை செய்கிறதுக்கு ஏவலர்கள் அநேக பேர் இருக்கிறார்கள் எது நினைச்சாலும் எது கேட்டாலும் கிடைக்கும் எனக்குரிய இறைவருக்கு சமா கடவுளுக்கு சமமாக சர்வ அதிகாரம் புரிந்தவர்களாக இருக்கிறான் அதனால் மற்ற பதவியை ஒப்பிட்டு பார்த்தா அது மேலானது ஆனால் தத்துவ ஞானத்தை ஒப்பிட்டு பார்த்தால் அது அல்பமானது கீழானது துன்பமயமானது அதனால் ஒன்று இந்த ராஜாவாக இருந்தால் தர்மம் பண்ணணும் தர்மமான முறையில் ராஜ்யம் பண்ணணும் அப்போ தர்மத்தை கடைபிடிக்கிற பொழுது அது கர்ம தர்மத்தை கடைபிடிக்கிறதுலேயே பலவிதமான துன்பம் இருக்குது அந்த தர்மத்தை கடைபிடிக்கிறதுனால புண்ணியமானது ஏற்படும் அப்புறம் அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்காக பிறக்கணும் தர்மமாக ராஜ்யம் பண்ணால் புண்ணியம் வரும் அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்காக திரும்ப அடுத்தடுத்த பிறவிகள் வரும் அடுத்த பிறவி திரும்ப ராஜாவாக பிறப்பாங்கிறதுக்கு உத்தரவாதம் கிடையாது திரும்ப ராஜாவாக இருப்பார்னா பரவாயில்லன்னா ஆனால் அடுத்து என்ன பிறவி வரும்னே தெரியாது இப்பிறவி தின்னில் எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோனா அது அதனால் இப்போ புண்ணியத்தை பண்ணாலும் அடுத்த பிறவி வரும் ஆனால் பிராரத்யத்தில் எது சேஷமாக இருக்கோ அது அந்த சஞ்சித கர்மாவில் அடுத்து எது செயல்பட போகுதோ அதுதான் அடுத்த பிறவிக்கு காரணமாக இருக்கும் இந்த புண்ணியம் வந்து என்றைக்கோ வரும் ஆனால் அது என்னைக்கு எந்த பிறவியில் வரும்னு தெரியாது அடுத்து எப்போ மனித பிறவி வரும்னு தெரியாது அதனால் புண்ணியம் பண்ணாலும் அடுத்து அந்த புண்ணியத்தினுடைய பலனை அனுபவிக்கிறதுக்கு இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு பிறக்கணும் இல்லை அரசாட்சியாக மனம் போன போக்கில் எப்படியோ அப்படியோ ஆட்சி பண்ணாக்க அதனால் பாப்பம் வரும் அந்த பாப்பத்தை அனுபவிக்கிறதுக்கு அப்பொழுதும் பிறந்தாக வேண்டும் அதனால் இன்பமோ துன்பமோ புண்ணியமோ பாப்பமோ ராஜ்யம்னு இருந்தால் பொறுப்புன்னு இருந்தால் அவைகளை செய்கிறதுனால அடுத்தடுத்த பிறவிகள் வரும் அது மட்டும் இல்லை இங்கே இந்த பிறவியிலேயே இங்கே ராஜ்ஜியத்தை பண்ணுறது அப்படிங்கிறதே சாமானியமான விஷயம் இல்லை அதுவே மிகுந்த சிரமத்திற்கு உடையது எவ்வளவோ இருக்குதுன்னா மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அடி மாதிரி இங்கே வந்து உள்கட்சி ஆள் வேலை பண்ணுறான் எதிர்கட்சி ஆள் வேலை பண்ணுறான் ரெண்டு பக்கம் தலைவலியா இருக்கி நிம்மதியாக தூங்க முடியலங்கிறார் யார் ராஜா ராஜாவாக இருக்கிறவர் நிம்மதியாக தூங்க முடியல ஒரு பக்கம் உள்ளே இருக்கிற ஆளே குடச்சல் கொடுக்குறா இன்னொரு பக்கம் எதிர்கட்சியாக இருந்து கொண்டு எதிரிக்க எதிர்கட்சிகள் எதிர்நாடுகள் அவர்களால் வரக்கூடிய தொந்தரவுகள் எல்லாம் இருக்குது அதனால் பேருக்கு வேணால் ராஜான்னு இருக்கலாமே ஒழிய உள்ளே பார்த்தா ஆயிரம் விவகாரங்கள் ஆயிரம் பிரச்சனைகள் எப்போ என்ன வரும் அப்படிங்கிறதே தெரியல அதனால் இது வந்து துன்பமயமானது ஆகவே இது துன்பம் நிறைந்தது ஆனால் தத்துவ ஞான சாஸ்திர ஆராய்ச்சி இல்லாமல் நீங்கள் அடுத்தடுத்து எதிர்காலத்தை நினைக்காமல் அடுத்தடுத்து பிறவிகளை நினைக்காமல் இதை சொல்லுகிறீர்கள் இன்பு என்று எவ்வகை நினைத்தீர் இவ்வுலக வாழ்க்கை இன்பமயம் என்று எக்காரணத்தால் எண்ணினீர்கள் இதில் இன்பம் இருக்குன்னு நீ என்ன நினைக்கிறீர்கள் உண்மையிலே இது இன்பம் மாதிரி இருக்க உண்மையான இன்பம் இல்லை அதில் இன்பம் மயக்கம்தான் உலகத்தில் இருக்குது மயக்கத்தினால் நமக்கு இன்பம் இருப்பதாக தெரிகின்றது இங்கே இருக்கிற இன்பமெல்லாம் போலியான இன்பம் அல்லது துன்பம் கலந்த இன்பம் அல்லது அடிமைப்படுத்துகின்ற இன்பம் இதெல்லாம் கலந்துதான் இருக்குது துன்பம் கலந்த இன்பமாக இருக்குது குறைவுடைய இன்பமாக இருக்குது நம்மை அடிமைப்படுத்துகின்ற இன்பமாக இருக்குது அகங்காரத்தை உண்டு பண்ணுகின்ற இன்பமாக இருக்குது இவ்வளவோ ஆபத்துக்கள் நிறைந்த இன்பமாக இருக்கின்றது அதனால் இதை இன்பம் என்று நீங்கள் எப்படி நினைத்தீர்கள் அரைந்து பார்த்தா இன்பத்தை விட இந்த வாழ்க்கையில் உலக வாழ்க்கையில் தான் மிகுதியாக இருக்கின்றது இனி இனிமேல் எக்கால் உங்கட்கு ஏது இன்பம் அல்லது என தோன்றும் எப்பொழுது எந்த காலத்தில் உங்களுக்கு இந்த விவேகம் வைராக்கியம் வருமோ தெரியலைன்னா எனக்கு இப்போ ஏதோ பண்ண பண்ணக்கூடிய பூர்வத்தில் பண்ண புண்ணிய பலனால் ஏதோ இப்போ விவேகம் வைராக்கியம் வந்திருக்கு அதனால் இதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள்லாம் எனக்கு தெரிகின்றது இதற்கு மேலே இதை விட மேலான அந்த மோக்ஷ சாம்ராஜ்யம் அது சிறப்பானதாக தெரிகின்றது அதை நான் அடையணுங்கிற முமுக்ஷுத்துவத்தை அடைந்திருக்கிறேன் ஆனால் உங்களுக்கு இதெல்லாம் எப்போ புரியுங்கிறது தெரியல உங்கள் வினைப்பயன் எப்படி இருக்கோ அதனால் உங்களுக்கு இதில் எப்போ விவேக வைராக்கியம் வரும்னு தெரியவில்லை உங்களுக்கு தத்துவஜான சாஸ்திர ஆராய்ச்சி இல்லாத உங்களுக்கு உலக யூகு உதிக்கும் இதனுக்கு ஊகம் தோன்றாது உலகம் இன்பமயமானது இன்பமயமானது என்னும் யுக்தியே தோன்றும் உங்களுக்கு அதுதான் தெரியும் உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பம் அப்படிங்கிற விஷயந்தான் உங்களுக்கு தெரியும் அல்பமான இன்பம் பொருள்களை சேர்றதுனால அபி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இன்பம் அனுபவத்தில் இருக்கக்கூடிய இன்பம் உங்களுக்கு இது இன்பமயமானது என்பது தான் தெரியும் நீங்கள் அதை மட்டும்தான் பார்க்கிறீர்கள் இதனுக்கு யான் கூறிய இதற்கு ஒவ்வொரு ஊகம் தோன்றாது நான் சொல்கிற தத்துவஜான திருஷ்டியில் ஆன்மீக திருஷ்டியில் நல்ல லௌக்கிக திருஷ்டியில் பார்க்குற உங்களுக்கு இது நல்லதாகத்தான் தெரியும் ஆனால் ஆன்மீக திருஷ்டியில் பார்க்கிற பொழுது இது ஒரு பெரிய சுமை இது வந்து ஒரு பெரிய பந்தம் என்பது உங்களுக்கு இப்பொழுது தோன்றாது அது எந்த காலத்தில் எப்படி தோன்றுமோ தெரியலை நான் இப்போதைக்கு உங்களுக்கு நாங்கள் சொல்லி புரிய வைக்க முடியாது அப்படிங்கிற அது எனக்குரிய இந்த அரசாட்சியின் தன்மையானது அற்பமானதாம் இவ்வரசாட்சியால் அடையும் துன்பத்திற்கு அளவில்லை அந்த விதத்தை தத்துவ ஞான சாஸ்திர ஆராய்ச்சி இல்லாததால் நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள் இவ்வுலக வாழ்வு இன்பமயமானதென்று எக்காரணத்தால் நினைத்தீர்கள் இனி எக்காலத்தில் உங்களுக்கு இவ்வுலக வாழ்வானது இன்பமயமானது அல்ல என்று தோன்றும் உங்களுக்கு எப்போதில் விவேக வைராக்கியம் வருமோ தெரியவில்லை தத்துவ ஞான சாஸ்திர ஆராய்ச்சி இல்லாத உங்களுக்கு உலக வாழ்வு இன்பமயமானது என்னும் யுக்தியே தோன்றும் யான் கூறிய இதற்கு பொருந்த நல்ல யுக்தி தோன்றாது அதனால் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் பெரும்பாலானோர் அப்படித்தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் பேர் இந்த உலக வாழ்க்கை அந்த சுகம் அல்பமானதாக இருந்தாலும் அதற்கு மேலே வேறு என்ன இருக்குது இதை விட்டுட்டு போயிட்டால் இதுவும் இல்லாமல் போயிருமேனா நான் இப்போ கிடைக்கிற ஏதோ சுகம் கூட இந்த உலகத்தை விட்டுட்டு சன்னியாசியாக போயிட்டா சாமியாராக போயிட்டா அது கூட கிடைக்காமல் போய்விடும் அப்படி போகிறதுனால என்ன நன்மை வந்துவிட போகிறதுன்னு யோசிக்கிறார்கள் அவர்கள் ஆன்மீக வாழ்க்கை அதனால் ஏற்படக்கூடிய நன்மை அதெல்லாம் புரிந்து கொள்வதற்கான அந்த புண்ணியம் அதற்கான மனப்பக்குவம் இல்லை அவர்கள் பார்க்கிறது வெறும் உலகத்தை மட்டும்தான் பார்க்கிறார்கள் அதில் இருக்கக்கூடிய இன்பம் நல்ல அந்த பொருள்கள் விஷயங்களை சேர்றதுனால் அடையக்கூடிய இன்பம் அதுவே போதும் என்று நினைக்கிறார்கள் அதில் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் அதை விட்டுட்டு வருவதற்கு தயாராக இல்லை அவ்வளோதான் உலக வாழ்க்கை எவ்வளவு துன்பமயமா இருந்தாலும் வாழ்க்கைனா கஷ்டம் தான் இருக்குது அதுக்காக போயிடுறதான்னு அப்படி தான் கேட்குறான் அதுக்காக சாமியாராக போயிடுறதா வாழ்க்கைனா ரோடுனால் பள்ளம் இருக்கத்தான் செய்யும் வாழ்க்கைனா இன்பத் துன்பங்கள் மாறி மாறி வரும் தான் அதற்காக இதெல்லாம் விட்டுட்டு போய் நீங்கள் என்னத்தை கண்டிங்க அப்படி கேட்குறோம் அதனால் அவர்களுக்கு அது புரியாது இப்போ நிஷ்காமமாக நிஷ்காமியமாக கர்மத்தை பண்ணி அதனால் ஒரு புண்ணியம் ஏற்பட்டு சுத்தி வந்திருந்தால் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய குறைபாடானது புரியும் அது மட்டும் இல்லை ஆன்மீகம் ஆன்மீக சாதனைகளால் ஏற்படக்கூடிய இன்பம் அது மேலானது என்பது புரியும் அதனால் அப்படி இல்லாதவர்கள்ட என்ன எடுத்து சொல்லியும் புரிய வைக்க முடியாது அவர்களுக்கு எந்த யுக்தியை சொன்னாலும் அது ஏற்புடையதாக இருக்காது அதனால் மகாராஜா அப்படி சொல்கிற இதெல்லாம் உங்களுக்கு உலக வாழ்க்கை சுகம் என்று நினைக்கக்கூடிய உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை சொல்கிறதுல எந்த யுக்தியும் பொருந்தாது உங்களுக்கு அது ஏற்புடையதாக இருக்காது இப்படி சொல்லிவிட்டு அதனால் மகாராஜன் துறவு போண்டு நகரை விட்டு செல்ல நகரத்தார் அவனை தொடர்ந்து புலம்பல் அதனால் அரண்மனையில் அந்த புறத்தில் தனிமையாக இருந்த இவர்கள் போய் நீங்கள் திரும்ப உள்ள வரணும் ச சபைக்கு ராஜ்யசபைக்கு வரணும் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு உங்கள் கடமைகளை நீங்கள் தொடர்ந்து செய்யணும்னு சொன்னார்கள் ஆனால் அவர் மறுத்து இதில் இன்பம் இல்லை துன்பம்தான் இருக்கிறது அதற்கு மேலே நான் மோட்சத்தை ஆத்மாவை என்னை நான் அறியவே விரும்புகின்றேன் எனக்கு இந்த உலக ராஜ்யத்திலேயோ உலக சுகத்திலேயோ விருப்பம் இல்லை இது இன்பமாக எனக்கு தெரியவில்லை துன்பமாகவே இருக்கிறது ஆகவே நான் துறவு பூண்டு அனைத்தையும் விட்டுவிட்டு அனைத்தையும் தியாகம் செய்து நான் காட்டுக்குச் செல்லுகிறேன் அனைத்தையும் விட்டுவிட்டு செல்கிறேன்னு அவர் சொல்லுகின்றார் கிளம்பிட்டார் அதனால் கிளம்பிட்டார் அவரை பின்தொடர்ந்து இவர்கள் சென்று இவர்கள் புலம்புகிறார்கள் அதனால் நகரத்தார் அவனை தொடர்ந்து புலம்புதல் முப்பத்தி ஆறாவது பாடல் என்று மற்ற அநேகமாய் விரித்து அரசன் எடுத்து அமைச்சர்கள் தம்மை இயம்பி தமக்கு நின்று பின்னவரை நிலும் என நிறுத்தி நிதி துணும் பொன்மனை விடுத்தே சென்ற பின் நகர வீதியில் நடக்க திரண்ட அனைவர்களும் பின்தொடர்ந்து வன்துயர் அடைந்து வாடியே மெலிந்து வாரியின் ஓசையின் அழுதார் என்று அநேகமாக அநேகமா விரித்து அரசன் அமைச்சர்கள் தமக்கு எடுத்து இயம்பி இப்படி பலவிதமாக இன்னும் பலவிதமான காரணங்களை யுக்திகளை அவர்களுக்கு புரியுமாறு எடுத்துச் சொல்லுகின்றார் இங்கே சுருக்கமாக சொன்னார்னு இருக்கு ஆனால் மேற்கொண்டு இன்னும் அவர்களுக்கு சமாதானம் சொல்லுகிறார் அவர்களுக்கு ஏற்புடையதோ இல்லையோ இவருடைய நியாயத்தை இவருடைய சமாதானத்தை அவர்களுக்கு சொன்ன பிறகு உண்மை ஞான விஷயங்களை எடுத்து கூறி பின்னர் இந்த ஆத்மஜானம்தான் மேலானது ஆத்மஜானத்தினால் கிடைக்கக்கூடிய முக்தி தான் மேலானது இந்த மனித பிறவியிலிருந்து நம்ம அடைய வேண்டியது பிறவா நிலையை பிறவா நிலையை அடைவதற்கு சாதனமாக இருக்கிறது இந்த மனித பிறவி தான் அதனால் இங்கே இருந்து இந்த வாழ்க்கையில் ஏதோ உலக சுகங்களை அனுபவித்துட்டு போனாக்கா நம்ம மனித பிறவியை வீணாக்குகின்றோம் இந்த மனித பிறவியில் இருந்து இனி பிறவியே வேண்டாம் என்று இன்பத்துன்பம் கடந்த புண்ணிய பாவம் கடந்த பிறவாத நிலையை அடைதல் என்பதுதான் நாம் சாதிக்க வேண்டியது அதுதான் நமக்கு முழுமையான நிறைவான இன்பத்தை கொடுக்கும் அதற்கு ஆத்ம ஜியானந்தான் சாதனம் ஆத்ம ஞானத்திற்கு சாஸ்திர விசாரம்தான் சாதனம் அதற்கு தனிமையான வாழ்க்கை தேவையானது அதனால் துறவு வாழ்க்கையில் இருந்து நான் என்னை அறிய விரும்புகிறேன் என்று தத்துவஜான விஷயங்களையும் அதனால் கிடைக்கக்கூடிய உயர்ந்த நன்மலைகளையும் எடுத்துக்கூறி அதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளணும் அதெல்லாம் அங்கே சொல்லலை எடுத்துக்கூறின்னு சொல்லிட்டேன் அதனால் விரி விரித்தின அநேகமாக விரித்துண பலவிதமாக இந்த விஷயங்களையெல்லாம் உலக விஷயங்களில் இருக்கக்கூடிய குறைபாடு இந்த ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உயர்வு இரண்டையும் எடுத்து கூறி பின்னர் அதுக்கப்புறம் நின்று அவரை நெல்லும் என நிறுத்தி நீங்கள் இங்கேயே இருங்கள் நான் செல்லுகின்றேன் அவர் கிளம்பி துறவுக்கு போக அரமனையை விட்டு போகிறதுக்கு முடிவு பண்ணிட்டார் அதனால் என்னை யாரும் பின் பின்தொடர்ந்து வராதீர்கள் நீங்கள் இங்கேயே இருங்கள் முன்னாடியே சொல்லிட்டார் எனக்கு நான் துறவு போக போகிறேன் நீங்களே இந்த ராஜ்யத்துக்கு பொருத்தமானவரை தேர்ந்தெடுத்து நீங்களே ராஜாவாக ஆக்கிக்கொள்ளுங்கள் பார்த்து கொள்ளுங்கள் முன்னாடியே சொல்லிட்டேன் அதனால் நீங்கள் இங்கேயே இருங்கள் நான் செல்லுகிறேன் என்று அவர்களை தடுத்து நிறுத்திவிட்டு அவ்விடத்திலேயே நிறுத்திவிட்டு நிதி துண்ணும் பொன்மலை பொன்மனை பொன்மனை விடுத்து இந்த செல்வங்கள் நிறைந்த அரண்மனையை விடுத்து தங்க அரண்மனையை விடுத்து பொன்மனை நிறைந்த செல்வங்கள் நிறைந்த பொன்னாளாகி அரண்மனைனா அவ்வளோ செல்வங்கள் நிறைந்திருக்கக்கூடிய அரண்மனையை விட்டு நீங்கி சென்று பின் நகர வீதியில் நடக்க அப்படியே நடந்து போக ஆரம்பிச்சிட்டார் ஏற்கனவே ராஜா உடைகள் எல்லாம் எல்லாத்தையும் கலைந்துட்டு ஒரு எளிமையான சாதாரண ஒரு துறவு யுனியுடைய அடைந்துருக்கிறார் அரண்மனையை விட்டுட்டு இதுவரைக்கும் ராஜா வெளியே வந்தாக்க அவர் தேரில் காரில் வந்து தான் பழக்கம் இப்போ ராஜா கால்நடையாக வர்றாருன்னா அதுவும் ராஜா அலங்காரம் ராஜ உடைகள் இல்லாமல் மிகச் சாதாரணமாக ஒரு துறவியைப் போல வருகின்றார் என்றால் தெருவில் நகரத்தில் இருக்கிறவர்கள்லாம் அதை பார்க்கிறார்கள் அதனால் அவ்வாறு அரச கோலத்தை நீக்கி தனியே நடந்து சென்ற அவ்வரசனை அனைவரும் கண்டு திரண்டு பின்தொடர்ந்து சென்று வன்துயர் அடைந்து வாடி மெலிந்து வாரியின் ஓசை ஓசையின் அழுதார் இப்படி அந்த நகர மக்கள் தெருவில் இருக்கக்கூடியவர்கள் அரண்மனையில் இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் உடனே செய்தி போகிறது எல்லோரும் வந்து பின்தொடர்ந்து வருகிறார்கள் ராஜாவோட இந்த கோலத்தை பார்த்து அவர்கள் பெரிய துன்பமடைந்து முகம் முகம் வாடி உடல் மெலிந்து அழுகிறார்கள் தங்களுடைய துக்கத்தை வெளிப்படுத்துகிறார்கள் அது சமுத்திர இறைச்சலை போல அழுதார்கள் எல்லாரும் சேர்ந்து கோன்னு அழுகிறான் அப்படி அழுகிறார்கள் அவர்களுடைய துன்பத்தை இப்படி ராஜா இப்படி போயிட்டாரே இப்படி போகிறாரே அப்படிங்கிற துக்கம் அல்ல என்று பலவிதமாக மகாராஜன் மந்திரிகளுக்கு உண்மையான ஞான விஷயங்களை எடுத்து விரித்து கூறி பின்னர் எழுந்து நின்று அம்மந்திரிகளை நீங் அம்மந்திரிகளை நீங்கள் நில்லுங்கள் நில்லுங்கள் என்று நிறுத்தி அரண்மனையை விட்டு வெளியேறி அந்நகர வீதியில் நடந்தான் அவ்வாறு நடக்கவே அவனை அந்நகர வாசிகள் அனைவரும் கண்டு திரண்டு வந்து பின்தொடர்ந்து பெரும் துன்பமுற்று முகம் வாடி உடல் மெலிந்து கடல் ஓசை போல ஓவென்று கதறி அழுதார்கள் என்பது இதன் கருத்து நல்ல மக்கள் தங்களுடைய துன்பத்தை அரசனை விட்டு ஒரு நல்ல ராஜா ஒரு நல்ல ராஜா ராஜ்யத்தை விட்டு போகிறது என்பது மக்களுக்கு அது ஒரு துன்பமான ஒன்றுதான் அதுக்கப்புறம் நாடு என்னாகும் நகரம் என்னாகும் ராஜ்யம் என்னாகுங்கிறதெல்லாம் ஆயிரம் கேள்வி இருக்குது அப்புறம் அவரும் தர்மமான நேர்மையான உண்மையான அன்புமிக்க ராஜாவாக இருந்திருக்கிறார் அதனால் மக்களுக்கும் அவர் மேலே மிகுந்த அன்பு இருக்கிறது அன்புக்குரிய ராஜா மரியாதைக்குரிய மதிப்புக்குரிய தர்மமான ராஜா பிரிந்து செல்லுகின்ற பொழுது மக்களும் அதனால் துக்கத்தை அடைகிறார்கள் அவருடைய துக்கத்தை வெளிப்படுத்துகிறார்கள் ராஜா என்ன பண்ணுறார் தன்னை தொடர்ந்து அழுத நகரவாசிகற்கு அரசன் சமாதானம் கூறல் அரசர் அவர்களுக்கு சமாதானம் சொல்கிறார் எப்படி ராமர் காட்டுக்கு போகிறார்னு காட்டுக்கு பதினான்கு வருடங்கள் போகணும்னு விதி அதனால் அவர் கிளம்புற பொழுது அந்த அயோத்தி நகரவாசிகள் அனைவரும் எல்லாருமே மூட்டை முடிச்ச கட்டிட்டு நாங்களும் காட்டுக்கு வரோன்னு பின்னாடியே கிளம்பிட்டாங்களாம் அங்கேயே நம்ம காட்டிலேயே ராஜ்யம் அமைச்சு அங்கேயே செட்டில் ஆயிடலாம்னு சொல்லி எல்லோரும் பின்னாடியே கிளம்பி விட்டார்கள் அது மாதிரி இந்த அவர் ஒரு பதினாலு வருடங்கள் தான் போகிற இவர் நிரந்தரமாக துறவு எடுத்து கொண்டு போகிற அதனால் மக்கள் எல்லாம் துன்பத்தோடு இருக்கிறார்கள் அவர்களுக்கு சமாதானம் சொல்லுகின்றார் முப்பத்தி ஏழாவது பாடல் அவரவர் வினையின் அவரவர் வருவார் அவரவர் வினை அளவுக்கே அவரவர் போகம் என்றதே ஆயின் ஆருக்கு ஆறு துணையது ஆகுவர்கள் அவரவர் தேகம் உழப்பொழுது உடனே ஆதரவு ஆர் என நாடி அவரவர் அடைதல் நெறி கண்மத்து அடையும் ஆதரவு ஆதரவு ஆமோ ஆதரவு ஆதரவு ஆமோ அப்படி அவர்கள் கதறி அழும்போது அந்நகர வாசிகளை நோக்கி என் மீது அன்புள்ள குடிமக்களே இந்த ராஜா மக்களை சமாதானப்படுத்துவதற்காக பேசுகிறார் இந்த இறுதி பேருரையினா மக்களை விட்டு பிரிந்து போகிறதுக்கு முன்னர் ஒரு சமாதானம் சொல்லுகிறார் மக்களுடைய துக்கத்தை போக்குவதற்காக இவருடைய நிலைப்பாடு என்ன என்பதை அதுவும் ஒரு ஏதோ துன்பத்திலேயோ கஷ்டத்திலேயோ போகலை இவர் வைராக்கியத்தினால் போகின்றார் அதனால் தத்துவஜான திருஷ்டியில் அவர் சொல்லுகின்றார் அவரவர் வினையின் அவரவர் வருவார் அவரவர் வினையின் அவரவர் வருவார் இந்த உலகத்துக்கு நாம் வர்றது என்பது நம்மளுடைய வினையின் அடிப்படையில் நம்மளுடைய பிராரப்தம் சஞ்சிதத்தில் இருந்து எந்த கர்மா செயல்படத் தொடங்கி இருக்கின்றதோ பிராரப்தம்னு சொல்கிறோம் அந்த பிராரப்தத்துக்கு ஏற்றாற்போல தான் இந்த உலகத்திற்கு நாம் வருதல் என்பது இருக்கின்றது அதனால் உலகத்துக்கு நாம் வர்றதுக்கு காரணமாக இருக்கிறது நம்முடைய நாம் முன்வினை முன் பிறவிகளில் செய்த வினைப்பயன் அதற்கு ஏற்றாற்போல் எந்த இடத்துல எந்த காலத்தில் எந்த உறவுகளுக்கு மத்தியில் எந்த மாதிரியான சூழ்நிலையில் செல்வ அளவில் இருந்து நிலை மனநிலை எல்லாமே எப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் வினையினால் தீர்மானிக்கப்படுகின்றது அதனால் அவரவர் வினைக்கு ஏற்றார் போல எந்த பெற்றோருக்கு பிறக பிறக்கணும் எந்த உறவுகளுக்கு மத்தியில் பிறக்கணும் எந்த மாதிரியான சரீரத்தில் பிறக்கணும் எவ்வளவு செல்வத்தில் பிறக்கணும் எவ்வளவு அதிகாரத்தில் பிறக்கணும் எவ்வளவு கா அப்படிங்கிறது எல்லாமே வினையின் அடிப்படையில் இருக்கின்றது அதனால் அவரவர் வினையின் அவரவர் வருவார் அதுக்கப்புறம் அவரவர் வினை அளவுக்கு அவரவர் போகம் என்றதே ஆயின் இந்த உலகத்திலிருந்து இருந்து அவரவர் அனுபவிக்கக்கூடிய துக்கங்கள் அவரவருடைய பயனுக்கு ஏற்றாற் போல இருக்கும் அதுவும் அந்தந்த ஜீவன் எவ்வளவு புண்ணிய பாவம் பண்ணியிருக்கோ அதுக்கு ஏற்றாற் போல் அது இருக்கும் அந்த புண்ணிய பாபத்துக்கு போல அந்த வினை போகமானது இருக்கும் அதனால் எந்த லோகத்துக்கு வர்றோம் எந்த காலத்தில் வர்றோம் அந்த லோகத்துலையும் எந்த இடத்துல பிறக்கிறோங்கிறது வினையை பொறுத்து இருக்குது அப்புறம் அங்கே இருந்து நாம் எவ்வளவு அனுபவிக்கின்றோம் என்ன அனுபவிக்கின்றோம் என்பதும் நம்மளுடைய வினையின் அளவை பொறுத்து இருக்கின்றது அதனால் இதெல்லாம் தீர்மானம் பண்ணுறது வினைதான் அதனால் இதில் ஆருக்கு ஆர் துணையது ஆகுவர் யாருக்கு யார் துணைனா மக்கள் மக்களெல்லாம் எங்களுக்கு நீங்கள் துணையாக இருந்தீர்கள் இப்பொழுது போகிறீர்கள்னா யாருக்கு யார் துணை நம்ம வினி விதை வினை பயனால் வினையினுடைய தூண்டுதலால் நாம் எல்லாம் இங்கே பிறந்திருக்கிறோம் சேர்ந்து வினை முடிந்தால் பிரிந்து போய்விடுவோம் இங்கே இருந்து அனுபவிக்கிறதும் நம்மளுடைய வினை அளவுக்கு ஏற்றார் போல அதனால் இங்கே யாருக்கு யார் துணைனா யாரும் யாருக்கும் துணை இல்லை அப்படின்னு அர்த்தம் யாருக்கு யார் துணை வினை வினை தான் நம்ம சேர்த்து வைத்திருக்கின்றது வினை தான் பிரிக்கின்றது நாம் ஏதோ நாம் விரும்பி சேர்ந்தது போலவும் காலம் நம்மை பிரித்து விட்டது போலவும் நினைக்கிறோம் அல்லது பிரியவே கூடாதுன்னு நினைக்கிறோம் சேர்றதும் நம்ம திட்டம் போட்டு சேர்ற மாதிரியும் யாரும் பிரியக்கூடாது என்பதும் நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது ஆனால் வினை சேர்க்கின்றது வினை பிரிக்கின்றது அதனால் இதில் துணை என்பது வினையினால் சேர்க்கப்படுவது அவரவர் தேகம் உளப்பொழுது உடனே ஆதரவு ஆர் என நாடி அதனால் இப்போ கிடைத்திருக்கக்கூடிய இந்த மனித பிறவி இந்த உடம்பு இருக்கிற பொழுதே நமக்கு உண்மையான ஆதரவு யாது எது யார் உண்மையான ஆதரவு நிரந்தரமான நீடித்த ஆதரவு யார் என்பதை நாடி நம்ம தான் தேடி கண்டுபிடிக்கணும் சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் அது மாறுபடக்கூடியது வினை மாறுபடுகின்ற பொழுது உறவுகள் உறவுகளுக்குள்ள மாறுபாடு வரும் ஒரு பொழுது அன்பாக இருக்கிறவன் அவனை பின்னாடி பகைவனாக மாறுவான் பகைவனாக இருக்கிறவன் அன்பாக இருப்பான் எப்படி வேணாலும் மாறுபாடு வரும் அதனால் கூட இருந்தே ஒரு காலம் வரைக்கும் நல்லவனாக இருந்தவன் பிறகு நமக்கே துன்பத்தை கொடுக்க தொடங்குகிறான் அல்லது நல்லவராகவே இருப்பவர்கள் வினை முடிந்த அவர்கள் பிரிந்து நிரந்தரமாக உலகத்தை விட்டே சென்று விடுகிறார்கள் ஒன்று உலகத்தில் இருக்கிற பொழுது தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுறான் அல்லது உலகத்தை விட்டே நிரந்தரமாக பிரிந்து போய்விடுகிறார்கள் எப்படி வேணாலும் நடக்கலாம் அதெல்லாம் விதிப்படி நடக்கக்கூடியது அதனால் இந்த உறவுகள் எல்லாம் சேர்தலும் பிரிதலும் அது நிலையற்றது உறவுகள் செல்வங்கள் எல்லாமே நிலையற்றது மாறுபடக்கூடியது அதாவது பிரிஞ்சும் போகமாட்டான் உலகத்தை விட்டும் போகமாட்டான் கூடவே இருந்து குடைச்சல் கொடுத்துட்ருப்பான் அப்படி சாகிற வரைக்கும் ஏதோ விதத்தில் நம்மளை படுத்து எடுத்து கொண்டு இருப்பான் அதனால் இதெல்லாம் உண்மையான உறவுகள் கிடையாது உலக வாழ்க்கை உண்மையானது நிலையானது கிடையாது இதெல்லாம் மாறுபடக்கூடியது இப்போ இதில் உண்மையான உறவு எது என்பதை நாம் தேடி உண்மையான இரவு இறைவன்தான் அல்ல இறைவன்தான் என்று தெரிந்து சார்புணர்ந்த சார் சார்புணர்ந்து சார்புகெட ஒழுகின்தான் இந்த உலக பொருள்கள் எல்லாம் இறைவனை சார்ந்திருக்கின்றன என்று புரிந்து அந்த இறைவனை சார்ந்து கொண்டால் அல்ல நிலையில்லாதது அனைத்தும் நிலையானது இறைவன்தான் ஆத்மா ஒன்று தான் நிலையானது மற்றதெல்லாம் நிலை இல்லாதது அதனால் ஆத்ம அனாத்ம விவேக்கம் இதை முன்னாடியே இந்த துறவுலே ஆரம்பத்திலேயே பார்த்தோம் தனிமையலாக இருந்து இப்படியெல்லாம் சிந்தனை பண்ணார் ஆத்ம அனாத்ம விவேக்கம் என்று பார்த்தோம் அதனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய உடல் முதலாக எல்லா உலகப் பொருள்களும் எல்லா உறவுகளும் நிலையில்லாதவை ஆத்மா ஒன்று தான் நிலையானது அதனால் அது மட்டும்தான் நமக்கு நிரந்தரமாக ஆதரவாக இருக்கக்கூடியது அல்லது இறைவன் தான் நமக்கு என்றும் மாறுபடாத ஒரே ஆதரவாக நிலையான நிரந்தரமான ஆதரவாக இருக்கக்கூடியவர் என்று அறிந்து என்று அவரை நாடி அவரவர் அடைதல் நெறி அவரவர் அந்த நிரந்தரமான பொருளை அடைதல் என்பதுதான் வாழ்க்கை நம்ம வாழ வேண்டிய சரியான வாழ்க்கை முறை கர்மத்து அடையும் ஆதரவு ஆதரவு ஆமோ இந்த கர்மத்தினால் சேருகின்ற செயற்கை அதனால் கிடைக்கக்கூடிய ஆதரவு உண்மையான ஆதரவு அல்ல அப்படி அவர்கள் கதறி எழும்போது அந்நகரவாசிகளை நோக்கி என்போது என் மீது அன்புள்ள குடிமக்களே மனிதர் அவரவர்கள் செய்த வினையளவுக்கு ஏற்றபடி உலகத்தில் பிறப்பார்கள் மாறி பிறக்க மாட்டார்கள் அவரவர்களுடைய வினையளவுக்கு தக்கபடியே அவரவர்களுடைய துக்க வடிவ போகங்கள் ஏற்படும் என்று சாஸ்திரம் கூறுவதே நிச்சயமாகும் சாஸ்திரம் தெளிவாக சொல்லுது நம்ம எந்த இடத்துல எந்த காலத்தில் எந்த உறவுகளுக்கு மத்தியில் எப்படி பிறக்கணும் என்பது விதியினால் ஏற்கனவே செய்த வினை அதனுடைய விளைவாக வருவது அப்புறம் இங்கே இருக்கிற பொழுதும் எவ்வளவு காலம் எதை அனுபவிக்க வேண்டும் என்பதும் அந்த போகங்களும் விதியினால் தீர்மானிக்கப்படுவது விதி முடிந்த அவைகள் மாறிவிடும் இன்பம் துன்பமாக ஆகும் துன்பம் இன்பமாக ஆகும் இதெல்லாம் விதி வினைப்பயன் ஏற்படுத்துவது இப்படி இருக்கிறதுனால அப்படியானால் உலகில் யார் யாருக்கு துணையாவார்கள் நம்ம என்ன நினைக்கிறோம் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் பொருட்கள் அதனால் நமக்கு இன்ப துன்பங்கள் வருகிறது நினைக்கிறோம் உறவுகள் இதெல்லாம் எல்லோரும் சேர்ந்திருந்தால் இன்பம் இந்த உறவுகள் இந்த அம்மா அப்பா கணவன் மனைவி குழந்தைகள் மற்ற உறவுகள் இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறது இன்பம் அல்லது இவர்களெல்லாம் எதிரிகள் இவர்களால் நமக்கு துன்பம் வருகிறதுன்னு சில உறவுகளை நன்மைக்காகவும் சில உண்மை உறவுகளை பகையாகவும் நினைக்கிறோம் உண்மையிலேயே அது உறவுகளை சார்ந்தது அல்ல நம் வினையை சார்ந்தது நம்முடைய வினைப்பயன் அவர்கள் வழியாக செயல்படும் புண்ணியம் சரியாக இருந்தால் சுற்றி இருக்க மனிதர்கள் நல்லவர்களாக நமக்கு ஆதரவு உடையவர்களாக இருக்கிறார்கள் புண்ணியம் முடிஞ்சு பாப்பம் ஏதோ வேலை செய்யத் தொடங்கினா அவர்களே எதிரியாக கூடவும் மாறிவிடுகிறார்கள் அந்த உறவுகள் மாறிவிடுகிறது நம்ம உறவு மாறின உடனே உறவு மேலே பகை கொள்கிறோம் இப்படி என்ன பண்ணிட்டா இப்படி எதிர்த்துட்டா அப்படி போயிட்டா இப்படி போயிட்டான்னு அவர்களை குறை சொல்லுகிறோம் அவர்களை பகைவர்களாக நினைக்கின்றோம் அல்லது நமக்கு ஆதரவாக அன்பாக இருக்கக்கூடியவர்களை நண்பர்களாக அவர்கள் தான் உலகத்திலேயே உத்தமர்கள் ரொம்ப நல்லவர்கள் அப்படின்னு நினைக்கின்றோம் உண்மையிலேயே ரெண்டும் இல்லை அவரவர்கள் அவரவருடைய வினைப்படி அவர்கள் செயற்படுகிறார்கள் நம்மளுடைய வினைப்பயன் எப்படி செயல்படுதோ அதுக்கேற்ற மாதிரி இன்பத் துன்பங்கள் நமக்கு வருகின்றன அது அவர்கள் வழியாக வருகின்றது அதனால் மற்ற உறவுகளோ பொருள்களோ சூழ்நிலைகளோ எல்லாமே ஒரு சாதனம் தானே ஒழிய ஒரு மீடியா அதன் வழியாக நம்மளுடைய வினைப்பயன்தான் செயல்படுகின்றது அதனால் இவர்கள் துணைவர்கள் இவைகள் பகைவர்கள் என்பதெல்லாம் இல்லை அதை நாமா அறியாமையினால் நாம கல்பித்து கொள்வது இவர்கள் நல்லவர்கள் இவர்கள் எனக்கு உறவினர்கள் இவர்களால் எனக்கு எப்பொழுதும் நன்மையே ஏற்படும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதெல்லாம் நம்மளுடைய அறியாமை அல்லது நம்மளுடைய ஆசை பற்றி எதிர்பார்ப்பு அவ்வளவுதான் ஆனால் இதெல்லாம் பின்னாடி இருந்து நடத்துறது வினை அதனால் யாரும் யாருக்கும் துணை இல்லை துணை மாதிரி இருக்கின்றது ஆனால் உண்மையான துணை அது அல்ல எல்லா விதிப்படி நடக்கின்றது அதனால் எவரும் எவர்க்கும் நிலைத்த துணையாக மாட்டார்கள் அதனால் நிரந்தரமான துணை என்று உலகத்தில் எதுவுமே இல்லை ஆதலால் மனிதர் தங்கள் தங்களுடைய சரீரம் நன்றாக போதே தனக்கு இருப்பவர் யார் என்று ஆராய்ந்து அதனால் இந்த உண்மையான துணை எதுவென்று ஆராய்ந்து ஒன்று இறைவன் அல்லது ஆத்மா ரெண்டு தான் ஒன்று சாமான்யமாக பக்தியில் இறைவனை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா இறைவன் மாறாதவர் நிரந்தரமானவர் நிலையானவர் விருப்பு வெறுப்பு இல்லாதவர் நம்ம சுற்றி இருக்க மனிதர்கள் அவர்களுடைய விருப்பு வெறுப்புக்கு தகுந்த மாதிரி அவர்கள் செயல்படுவார்கள் அவனுக்கு நன்மை இருந்தால் நம்மால் அவர்களுக்கு நன்மை இருந்தால் நமக்கு ஆதரவானவர்களாக இருப்பார்கள் நன்மை இல்லை நம்மால் அவர்களுக்கு துன்பம் வருனா அவன் நமக்கு எதிரியாக மாறிவிடுவார் அதனால் நமக்கு எப்படி அவர்கள் இன்பம் தர்றதுனால அவர்கள் நமக்கு ஆதரவானவர்கள் நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் அவர்கள் நினைக்கிறார்கள் அவர்களுக்கு நம்மால் நன்மை இருக்குங்கிறதுனால இன்பம் வருதுங்கிறதுனால அவர்கள் நம்மை நண்பர்கள் நம்மை உறவுகள் நல்லவர்கள் என்று அவர்கள் கருதுகிறார்கள் ஆனால் எல்லாமே அவரவருடைய இன்பத்துன்பம் அவர்கள் விரும்புகின்ற இன்பத்துக்கு ஆதரவாக இருந்தால் நம்ம கூட சேர்ந்திருப்பான் இல்லைனா நம்மை எதிர்க்க துணிவார்கள் எதிர்ப்பார்கள் பகையாக கருதுவார்கள் அதான் உலகத்தில் இயல்பாக இருக்கிறத பார்க்கிறோம் தந்தை மகன் அல்லது கணவன் மனைவி அண்ணன் தம்பி எல்லா உறவுகளுமே அதிலிருந்து நன்மை வர்ற வரைக்கும் தான் சரியாக போயிட்டுருக்கு கொஞ்சம் மாறுபாடு வந்தால் உடனே குத்து அறுவாள் எடு இதை எடு போட்டு தள்ளுங்கிறான் எல்லாம் பார்க்குறோம் அப்போ இல்லை கணவன் மனைவினா உடனே விவாகரத்துனா துன்பம் வருது தொடர்ந்து தந்து நிம்மதியாக இல்லை அப்படின்னாக்க விவாகரத்து பண்ண முடிஞ்சால் விவாகரத்து பண்ணுறான் இல்லை வேறு ஏதோ துன்பம் அடிக்கிறது உதைக்கிறது இல்லை ஏதோ மது குடித்து மாற்றிக்கொள்வது ஏதோ ஒரு விதத்தில் அந்த உறவுகள் மாறுகின்றன அப்போ எது வரைக்கும் அந்த உறவுகளை நம்பி இருக்கிறோம் அவர்களால் நமக்கு இன்பம் வர்ற வரைக்கும் நாம் நம்பி நாம் அவர்களை ஆதரிக்கிறோம் அதே மாதிரி அவர்களும் நம்மால் அவர்களுக்கு இன்பம் வர்ற வரைக்கும் நமக்கு ஆதரவாக இருப்பார்கள் அத பரஸ்பரம் அதான் அதில் ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவத்தின்னு உபனிஷத்தை சொல்லுது அவரவர் அவரவர் இன்பத்தின் பொருட்டு அவரவரின் பொருட்டே மற்றவர்களை விரும்புகிறார்கள் வேறு எந்த காரணமும் இல்லை நம்ம அதை பற்றி யோசிக்காமல் ஏதோ நமக்காகவே அவர்கள் நம்மை விரும்புகிறார்கள் நம்ம நினைக்கிறோம் அதே மாதிரி அவர்களுக்காகவே நாம் அவர்களை விரும்புகிறோம் நினைக்கிறோம் ஆனால் உண்மை இல்லை நமக்காகவே நாம் அவர்களை விரும்புகிறோம் அவர்களும் அவர்களுக்காகவே நம்மை விரும்புகிறார்கள் அதனால் நீ போயிட்டா இங்கே அமைச்சர்களே அதெல்லாம் சொன்னாங்க நீ போயிட்டா ராஜ்யத்தை யார் பார்த்துக்குவாங்கன்னா எங்கள் கதி என்னாகிறதுனா ஓங்கதி கதி ஆகிறதுங்கிறத விட நீ போயிட்டால் என்னோடய கதி என்ன அப்படிங்கிறதான் எல்லோருடைய கேள்வியும் கணவன் மனைவியாக இருந்தாலும் மரணம் போது ஐயோ இப்படி என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே அனாதையாக விட்டுட்டு போயிட்டீங்களே என் கதி என்ன ஆகும்னா இந்த குழந்தைகள்லாம் என்ன யார் பார்த்துக்குவா என்ன ஆகும் இப்படி நடுத்தருவில் விட்டுட்டு போயிட்டீங்களேன்னா அப்போ அவன் போனது பிரச்சனை இல்லை எனக்கு ஆதரவு வேறு இல்லையேங்கிறது தான் உள்ளாக இருந்த இது அதனால் இதுதான் உண்மை இதுதான் யதார்த்தம் அதனால் யாருக்கு யார் துணை ஆவார்கள் இந்த துணை அப்படிங்கிறதெல்லாம் உண்மையில் இல்லை இதெல்லாம் மாயை துணை மாதிரி இருக்கிறது ஆதரவாக இருக்கிறது இப்படி இருக்கிறதெல்லாம் நல்லவர்களாக இருக்கிறது உறவுகளாக இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே உலகத்தில் மாயை எது எப்பொழுது எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் அதெல்லாம் விதிப்படி நடக்கின்றது அதனால் அதற்கு அவர்களும் பொறுப்பு இல்லை இப்போ அவர்கள்லாம் சுயநலவாதிகளாக இருக்கிறார்கள் நாமளும் அப்படி தான் இருக்கிறோம் நாமளும் எல்லாருமே சுயநிலவாதிகளாகத்தான் இருக்கிறோம் அப்போ காரணம் என்ன இதெல்லாம் மாற்றி அமைக்கிறது எதுன்னா விதி தான் அந்த வினைப்பயன் யாருக்கு எப்படி செயல்படுகிறதோ அதுக்கேற்றார் போல் அவர்கள் மாறுகிறார்கள் நாமும் மாறுகிறோம் அதனால் இதெல்லாம் இந்த துணையெல்லாம் உண்மையான துணை அல்ல உறவுகளெல்லாம் நிரந்தரமான உறவுகள் அல்ல அதனால் நமக்கு உண்மையான உறவு எது நிரந்தரமான உறவு எதுன்னு நம்ம நல்லா இருக்கிற பொழுதே புத்தி நல்லா இருக்கிற பொழுதே நாம் அதை தேடத் தொடங்க வேண்டும் அதனால் மனிதர்கள் தங்களுடைய சரீரம் நன்றாயிருக்கும் போதே நமக்கு துணையாய் இருப்பவர் யார் என்று அதில் தத்துவ திருஷ்டியில் பார்த்தா ஆத்மாதான் உற்ற துணை அல்லது இறைவன் பக்தியில் பார்த்தா இறைவன் அவர்தான் நிரந்தரமானவர் நித்தியமானவர் பூர்ணமானவர் விருப்பு வெறுப்பு இல்லாதவர் சுயநலம் இல்லாதவர் அவர்தான் நமக்கு என்றைக்கும் நிரந்தரமான நீங்கா துணையாக இருப்பவர் அவர்தான் அதை புரிந்து கொண்டு அவரை சரணாகதி அடைய வேண்டும் அவரை அடைவது எப்படி என்ற வழியை தேட வேண்டும் அங்கே தான் ஆன்மீகங்கிறது வருது அந்த வைராக்கியம் எப்போ வருதோ இந்த விவேக்கம் எப்போ வருதோ இந்த உலகத்தில் எல்லாமே நிலை இல்லாததுங்கிற விவேக்கம் எப்போ வருதோ அப்போ தான் நிலையானது எது என்ற தேடுதலானது வருகின்றது அப்போ சாஸ்திரங்கள் பெரியோர்கள் என்ன சொல்லுகிறார்கள் இறைவன் தான் நிலையானவர் அந்த இறைவனை அடைவதற்கு இதெல்லாம் வழி என்று மதங்கள் வழிகாட்டுகின்றன தான் ஆன்மீக வாழ்க்கையானது தொடங்குகின்றது அது இல்லாத வரைக்கும் இந்த விவேக்கம் இல்லாத வரைக்கும் நம்மளும் கோயிலுக்கு போகலாம் பக்தி பண்ணலாம் பூஜை பண்ணலாம் அதெல்லாம் பண்ணலாம் ஆனால் அதெல்லாம் லௌக்கிக்க பலனை எதிர்பார்த்து தான் லௌக்க பலனை எதிர்பார்த்து இந்த லாபம் வரணும் இந்த தொழில் நல்லா நடக்கணும் இல்லை புத்திரனுக்கு பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் இல்லை நல்ல பொண்ணு கிடைக்கணும் நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும் இப்படி ஏதோ ஒரு உலக தேவைகளை எதிர்பார்த்து தான் பெரும்பாலானோர் கோயிலுக்கு போகிறாங்க சாமி கும்பிட்றாங்க அப்போ அவனுடைய பக்தி எல்லாம் லௌக்கிக்க தேவை அதை கடவுள் அருள் புரிஞ்சால் கிடைக்கும்னா அதுக்கு பண்ணுறான் அதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணணும்னா அதையும் பண்ணுறான் இப்போ கடவுள் அங்கே நோக்கம் இல்லை கடவுள் ஒரு சாதனமாக மட்டும்தான் இருக்கிறார் தான் உலக சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு தன்னுடைய உறவுகளுக்கு தனக்கும் தன்னுடைய உறவுகளுக்கும் நன்மை ஏற்படுவது கடவுள் மூலமாக கிடைக்கும்னா கடவுளை போய் பார்க்கிறான் அதனால் அது லௌக்கிக்க பலனை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய இறை நம்பிக்கை அது உண்மையான பக்தி இல்லை அது ஆன்மீகம் இல்லை அங்கே ஆன்மீக வாழ்க்கை தொடங்கலை நம்ம அது லௌக்கிக்க வாழ்க்கையில் தான் இருக்கிறோம் நம்ம பேருக்கு வேணால் ஆஸ்திகர்கள் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவர்கள்னு சொல்லலாம் ஆனால் நம்மளுடைய லட்சியம் என்னது கடவுளை அடைதல்ங்கிறது இல்லை உலக சுகத்தை அனுபவித்தல் அதற்கு கடவுள் ஒரு சாதனமாக இருக்கிறார் என்பது தான் உண்மையான ஆன்மீக வாழ்க்கை எங்கே தொடங்குது இந்த உலகம் உறவுகள் உலக பொருள்கள் எல்லாமே நிலை இல்லாதது அது விதியினால் வரக்கூடியது இந்த உலக செல்வம் எல்லாம் விதி சரியாக இருந்தால் சரியாக இருக்கும் விதி சரியில்லைன்னா அவைகள் போய்விடும் என்பதை புரிந்து கொண்டு இதை போய் நம்ம கடவுள்கிட்ட கேட்கணுங்கிற அவசியம் இல்லை நம்ம விதி சரியாக இருந்தால் கடவுள் கொடுத்து கொடுத்துக்கொண்டே இருப்பார் அதனால் இதெல்லாம் விதி கடவுள் கொடுக்கறதே விதி அடிப்படையில் தான் கொடுக்குற அவருடைய சொந்த விருப்பு வெறுப்போட அடிப்படையில் கொடுக்கலை யார் யாருடைய விதி எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவர் அதற்கான பலனை கொடுக்கிறார் அதனால் பகவான் வந்து கர்ம பலனை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரே ஒழிய அவர் எதையும் தீர்மானம் பண்ணுறது இல்லை நம்மளுடைய விதி தான் தீர்மானம் செய்கின்றது அதனால் அதற்காக நம்ம கடவுள்கிட்ட போகணுங்கிறது இல்லை நம்ம வாசமான வேலை செய்கிறோம் வேலை செஞ்சால் ஒன்றாந்தேதி ஆனால் சம்பளம் சரியாக வரும்னா நம்ம வேலையை நம்ம ஒழுங்காக செஞ்சால் சம்பளம் வர்றது தானாக வந்து சேரும் அந்த மாதிரி நம்ம செய்கின்ற வினைப்பயல் உரிய காலத்தில் வந்து சேருகிறது அதை பகவான் கொடுக்கிறார் அதனால் இதுக்காக இறைவன்கிட்ட போகணுங்கிறது இல்லை அதற்காக இறைவன்கிட்ட போனால் அது லௌக்கிக்க வாழ்க்கை தான் ஆனால் இப்படி அனைத்தும் நிலையில்லாமல் இருக்கின்றது அனைத்தும் மாறுபடக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே நான் விரும்புவது நிலையான இன்பம் நிலையான வாழ்க்கை ஆகவே இந்த நிலையில்லாத உலகத்திலிருந்து நான் விறுபட விரும்புகின்றேன் அதற்கு என்ன வழி என்று தேடுறது தான் உண்மையான ஆன்மீக வாழ்க்கை உலகத்தில் நிலையான பொருள் எது என்று தேடுவது தான் உண்மையான ஆன்மீக தேடுதல் அது இறைவன்தான் என்று புரிந்து கொண்டு அந்த இறைவனை நான் அடைய வேண்டும் இப்போ இறைவனுங்கிறது இதுவரைக்கும் ஒரு சாதனமாக இருந்தது நம்ம லௌக்கிக்கத்தில் உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உலக பொருள்களெல்லாம் நமக்கு சாத்தியமாக நம்ம அடையக்கூடிய லட்சியமாக இருந்தது அதற்கு கடவுள் ஒரு சாதனமாக இருந்த ஆனால் ஆன்மீக வாழ்க்கை உண்மையான ஆன்மீக வாழ்க்கை எங்கே தொடங்குதுன்னா இறைவன் தான் எனக்கு லட்சியம் அதற்கு உலக வாழ்க்கை ஒரு சாதனம் அப்படிங்கிற அந்த மாறுபாடு வர்ற பொழுது தான் உண்மையான ஆன்மீக வாழ்க்கை தொடங்குகின்றது இறைவன்தான் என்னுடைய ஒரே இலக்கு அவரை நான் அடைய வேண்டும் அதற்கு என்னெல்லாம் சாதனைகள் இருக்கோ அதையெல்லாம் நான் முறையாக பின்பற்றுவேன் அப்படின்னு ஜபம் பண்ணுறது தியானம் பண்ணுறது வழிபாடு பிரார்த்தனை மற்ற தத்துவ சாஸ்திரங்களை கேட்கிறது எல்லாமே இறைவன்கிற ஒரு லட்சியத்தை கொண்டு இருந்தா அப்போ தான் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையானது தொடங்குகின்றது அது வரைக்கும் நம்ம ஆஸ்திகர்கள்னு பேருக்கு சொல்லிக்கொள்ளலாம் இறைவன் நமக்கு நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதை கொடுக்கக்கூடிய ஒரு சாதனமாக மட்டுமே இருப்பார் அதனால் என்ன சொல்கிறார் இங்கே இந்த உலக வாழ்க்கை நிலை இல்லாதது நமக்கு யாரும் உண்மையான உறவுகள் இல்லை அதனால் உண்மையான உறவு எது நிரந்தரமான உறவு எது என்று நிரந்தரமாக நிம்மதியை தருகின்ற நிரந்தரமான இன்பத்தை தரக்கூடியது எது என்று நாம் தேட வேண்டும் அது நம்ம உடம்பு நல்லா இருக்கிற பொழுதே நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற பொழுதே நல்ல வயது இருக்கிற பொழுதே அதை தேட வேண்டும் அதனால் அத்துணை வரை அடைதல் நியாயமாம் வினை காரணமாக மனிதரிடம் சொற்ப காலம் சேர்ந்திருக்கும் துணை நிலைத்த துணையாகுமான அல்பகாலம் இந்த உலக உறவுகளோடு நம்ம சேர்ந்து இருக்கிறோம் அதெல்லாம் நிலைத்த துணை இல்லை இந்த பிறவியில் நம்ம சாகிற வரைக்கும் இருக்கலாம் அது ஒன்றும் நடுவில் பிரிந்து போகணுங்கிறது இல்லை அப்படி அவநம்பிக்கை கொள்ள வேண்டியதில்லை ஆனால் மரணம் வரைக்கும் அந்த உறவு கூட இருந்தாலும் அது மரணம் வரைக்கும் தான் இந்த பிறவியில் அந்த உறவு இருக்குது கணவனோ மனைவியோ தந்தையோ தாயோ சகோதரனோ நல்ல உறவாக இருக்கலாம் கடைசி வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையான அன்போடு இருந்தாலும் அது எது வரைக்கும் மரணம் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் அடுத்த பிறவிக்கெல்லாம் அது தொடர்ந்து வராது அடுத்த பிறவியில் யார் எங்கே போவோமோ அது தெரியாது இந்த கணவன் மனைவி அப்படியே அடுத்த பிறவியிலையும் தொடர்வார்களான்னா அதெல்லாம் எந்த உத்தரம் எதுவும் கிடையாது அப்படி எதுவும் கிடையாது இது இந்த பிறவியில் இந்த வினைப்பையினால் இந்த இரண்டு ஜீவர்கள் சேர்ந்திருக்கின்றன அதாவது தந்தை குழந்தை தாய் தந்தை குழந்தை உறவாக இருந்தாலும் இந்த பிறவியோடு முடிஞ்சு போச்சு அப்புறம் என்ன அடுத்த மனுஷனாக பிறப்பானா நாயாக பிறப்பானா எது எங்கே போகும் எந்த லோகத்துக்கு போகும் தெரிய அதனால் இந்நிலைத்த துணைங்கிறது இல்லை இது அல்பமாக ஒரு நூறு வருஷத்துக்குள்ளே வேணா இருக்கலாம் ஆனால் நம்மளுடைய அனாதிகாலமாக உலகம் இருக்கிறதும் ஜீவன் அனாதியாக தொடர்ந்து வந்திருக்கிறதையும் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது இந்த நூறு வருட உறவுங்கிறது ஒன்றுமே இல்லை அதனால் இதெல்லாம் நிலைத்த துணை இல்லை என்பது இதன் கருத்து அதனால் இப்படி சமாதானம் சொல்லுகிறார் அதனால் விதியினால் இதுவரைக்கும் நான் உங்களுக்கு ராஜாவாக இருந்தேன் நீங்கள் குடிமக்களாக இருந்தீங்க ஏதோ விதி நம்மை சேர்த்து வைத்திருந்தது அந்த விதி முடிந்து விட்டது ஆகவே நான் செல்லுகின்றேன் அதுதான் அடுத்த பாட்டு முப்பத்தி எட்டாவது பாடல் வினை உல அளவும் கூடியே நிற்கும் வினை அகன்றிடில் பிரிந்திடுமாள் வினையினால் வரும் ஆதரவினின் இயற்கை மெய்யுணர் அத்தகைய அளவே வினையிலை உங்களிடத்தில் நான் இருக்க மெய்யுணர்வு ஒன்றையே நாடி வினையறு காணம் காணும் புகுதலே வேண்டி விரும்பினேன் நீர் நிலம் இங்கன் மேற்கொண்டு சொல்கிறார் அந்த நிலையற்ற ஆதரவானது இந்த உலக வாழ்க்கையில் நம்ம சேர்ந்திருத்தல் என்பது மனிதர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா உறவா சேர்ந்து இருத்தல் என்பது வினை உள்ள அளவும் வினை இருக்கிற வரைக்கும் அது நடக்கும் இரண்டு பேரோட விடை ஏதோ ஒரு சம்பந்தம் அதில் சேர்ந்து ஒருத்தர் கொடுப்பவராகவும் ஒருத்தர் பெறுபவராகவும் அல்லது ஒருத்தர் ஆள்பவராகவும் ஒருத்தர் ஆளப்படுபவராகவும் ஒருத்தர் முதலாளியாக ஒருத்தர் தொழிலாளியா இல்லை ஒருவன் இந்த மாதிரி இரத்த சம்பந்தமான உறவுகளாக எந்த விதமாக இருந்தாலும் எவ்விதமான கொடுக்கல் வாங்கல் இருந்தாலும் அதெல்லாம் வினை இருக்கிற வரைக்கும் சேர்ந்து இருக்கின்றது சேர்ந்திருக்கணுங்கிற விதை வினை இருக்கிற வரைக்கும் அது சேர்ந்திருக்கும் கூடி நிற்கும் சேர்ந்து நிற்கும் வினை அகன்றிடில் அந்த வினையானது தன் காலம் தீர்ந்து நீங்கிவிட்டால் பிரிந்துவிடும் அது பிரிந்துவிடும் உறவுகளுக்குள்ள பிரிவானது வரும் கூட்டணி கூட்டணி அடுத்த ஆட்சியில் மாறிவிடுகிறது கூட்டணி மாறுகிற அரசியலையும் கூட்டணி மாறுகிறது வாழ்க்கையில் உறவுகளுக்குள்ளேயும் அவ்வப்பொழுது கூட்டணி வருகிறது மாறுகிறது அவள் இதெல்லாம் விதிப்படி நடக்கின்றது உறவுகள் சேர்ந்து இருக்கிறதுங்கிறது எல்லாம் விதிப்படி இருக்கின்றது சேர்ந்து இருக்கணும்னு விதி இருந்தா இருக்கிற வரைக்கும் சேர்க்கை இருக்கின்றது விதி அந்த விதி முடிந்து வேறு வினை தொடங்குச்சுன்னா அது வாழ்க்கை சூழ்நிலை அனைத்தையும் விடுகின்றது அதனால் இந்த நூல்களிலேயே உதாரணம் வருது நதி நதியில் ஒரு வெள்ளம் பெருக்கெடுத்து போகுது அதில் இருந்து ஒரு மரக்கட்டை விழுந்து மிதந்து போனால் அப்படியே நதியோட ஓட்டத்தில் அது அடித்து கொண்டு போகும் அப்படி போகிற பொழுது வேறு ஒரு மரத்தில் இருந்து விழுந்த இன்னொரு மரக்கட்டை விழுந்து வருது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டு கொஞ்சம் தூரத்துக்கு சேர்ந்து போகும் அப்புறம் நடுவில் ஏதோ பாறையோ சுழலோ வந்தால் அது பிரிந்து விடும் அவ்வளோதான் இப்படி ஏதோ விதியினால் ரெண்டும் ஒன்று சேருகின்றது சே கொஞ்ச நா கொஞ்சம் தூரத்துக்கு சேர்ந்து ஓடுகின்றது அப்புறம் இன்னொரு காலத்தில் அது பிரிந்து விடுகிறது பிரிந்தது திரும்ப சேரலாம் சேர்ந்தது பிரியலாம் இது வந்து நதியில் வெள்ளத்தில் அடித்து போகின்ற காய்ந்த மரக்கட்டைகளுடைய சேர்க்கை பிரிதல் போல் உறவுகளுடைய சேர்க்கை பிரிதல் அது விதியினால் ஏற்படக்கூடியது வேறு எந்த சம்பந்தமும் இல்லை வேறு எந்த சம்பந்தமும் இல்லை அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு சேர்ந்து இருக்கிறோம் அப்புறம் அது கலைந்து விடுகிறது அதனால் இப்போ தாய் குழந்தை அல்லது கணவன் மனைவியின முந்தின பிறவியில் யார் எங்கே இருந்தோங்கிறது தெரிய என்ன அந்த ஜீவனுடைய சம்ஸ்காரம் என்னங்கிறது தெரிய அந்த ஜீவன் என்ன புண்ணிய பாவம் பண்ணது எப்படி இருந்தது எங்கேருந்து வந்தது யாருக்குன்னு தெரியாது மாதிரி இந்த ஜீவன் எங்கே இருந்தது எப்படி வந்தது நாம் யார் இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தோம் எப்படி இருந்தோம் எதுவுமே நமக்கு தெரியாது எல்லாம் பின்னாடி சொல்ல போகிறேன் பின்னாடி ஒவ்வொருத்தராக முதல்ல இப்போது ஊர் மக்களுக்கு சமாதானம் சொல்கிறேன் அதுக்கப்புறம் தாய் தந்தை பெற்றோர் வந்து தடுக்கிறார்கள் அப்புறம் மனைவி வந்து தடுக்கிற எல்லாத்துக்கும் சமாதானம் சொல்லிவிட்டு அவர் போகிறார் அப்போ எல்லாத்துக்கும் காரணம் சொல்லுகின்றார் இந்த இந்த உறவுகள் சேர்வது பிரிதெல்லாம் விதியினால் நடக்குது இதற்கு முன்னாடி நம்ம எங்கே இருந்தோம்னு எப்படி இருந்தோங்கிறது தெரியாது முன்ன பின்னே நமக்கு அறிமுகமே இல்லைனா ட்ரெயினில் போகிறபோது ரயில் ஸ்னேகமாக இருந்தான் ட்ரெயினில் ஏறோம் அது போகிற வரைக்கும் பயணம் இருக்கிற வரைக்கும் பக்கத்து பை பெட்டியில் பக்கத்து பக்கத்து இருக்கையில் இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொண்டு போகலாம் அந்த யாருக்கு எந்த ஸ்டாப் வருதோ இறங்கி போயிட்டே இருக்க வேண்டியதான் அதனால் வேறு எந்த சம்பந்தமும் இல்லை அந்த மாதிரி இந்த நம்மளுடைய வாழ்க்கைங்கிற நெடும் பயணத்தில் இந்த ஜீவ யாத்திராவில் இந்த மனித பிறவி அப்படிங்கிற இந்த இடத்துல நம்ம சேர்ந்து இருக்கிறோம் அடுத்து அடுத்த பிறவியில் எங்கே போவோம்னு தெரியாது முன்னாடி எங்கேருந்து வந்தோம்னு தெரியாது அடுத்து எங்கே போகுங்கிறதும் தெரியாது அதனால் அது ஒரு தாற்காலிகமான உறவு அதனால் இந்த சேர்க்கிறதும் பிரிக்கிறதும் எதுனா விதி அவ்வளோதான் விதி சேர்க்கிறது விதி பிரிக்கிறது ஆதரவின் ஆதரவினின் இயற்கை மெய் உணர்வு அத்தகைய அல அதனால் இது உலகத்தினுடைய இயல்பு உலகத்தில் இருக்க எல்லா பொருள்கள் ஜன பொருள்களாக இருக்கலாம் சேதனமான உயிருள்ள ஜீவர்களாக இருக்கலாம் உறவுகளாக இருக்கலாம் இது உலகத்தினுடைய இயல்பு ஆனால் நமக்கு நித்தியமானது எது நிரந்தரமானது எது என்றால் ஆத்மா ஆத்ம ஞானம்தான் அத்தன்னு சொல்கிறார் அடுத்தது அதனால் இப்படியெல்லாம் இருக்கிறதுனால சரி நீங்கள் எங்கே போகிறீங்கன்னா அடுத்த கேள்வி வரும்ல எல்லாம் சரி எங்களை விட்டுட்டு போகிறீங்களே விட்டுட்டு நீங்கள் போய் என்ன பண்ண போகிறீங்க அங்கே அப்படின்னு கேட்டால் அதற்காக சொல்கிறார் ஆதரவின் ஆதரவினின் இயற்கை மெய் உணர்வு அத்தகை அல வினையினால் இப்படி குறிப்பிடுவது வினையினால் வரும் துணையின் இயற்கை இயற்கை சாரி வினையினால் வரும் ஆதரவினின் இயற்கை அவ்வளோதான் அது அதோடய வாக்கியம் முடிஞ்சிடுது இது வந்து ஆதரவின் இயற்கைனால் இந்த துணையின் தன்மை இயல்பு உறவுகள் சேருதல் என்பதனுடைய இயல்பு இது தான் வினையினால் சேருகின்றோம் வினையினால் பிரிகின்றோம் அவ்வளவுதான் இதான் இதனுடைய இயற்கை இயற்கைனா இயல்பு இதனுடைய தன்மை இதனுடைய சொருபா சொரூபம் இது தான் ஆனால் இதற்கு மாறாக மெய்யுணர்வு அத்தகை அல தத்துவ ஞான உணர்ச்சி அத்தன்மை உடையது அல்ல இந்த தத்துவ ஞானத்தை தேடுதல் ஆத்ம ஞானம் என்பது அத்தகையது அல்ல ஏன்னா ஆத்மா நித்தியமானது ஆகவே ஆத்மாவைப் பற்றிய ஞானமும் நித்தியமானதாக இருக்கும் அதனால் நித்தியமான ஒன்றை தேடி நான் செல்லுகின்றேன் இந்த அநித்தியமான உலக விஷயங்களை விட்டு உறவுகளை விடுத்து நித்தியமான ஒன்றை தேடி நான் செல்லுகின்றேன் எப்பொழுதும் நிலைத்திருக்கும் ஆதரவை அளிக்கத்தக்கதா இது அத் மெய்யுணர்வு மெய்யுணர்வு நிரந்தரமான ஒரு ஆதரவை மெய்ஞானம் நமக்கு நிரந்தரமான அன்பை ஆதரவை அளிக்கத்தக்கது உங்களிடத்தில் நான் இருக்க வினை இல்லை உங்களோடு நான் சேர்ந்திருப்பதற்கான வினை இல்லை முடிந்துவிட்டது விட்டது இதுவரைக்கும் சேர்ந்து இருந்தோம் நான் ராஜாவாக இருந்தேன் நீங்கள் குடிமக்களாக இருந்தேன் இருந்தீர்கள் அதற்கான வினை இருந்தது இப்பொழுது அந்த வினை முடிந்து விட்டது அதனால் என்னுடைய மனது மாறிவிட்டது அதனால் அது வினையினால் விதியினால் நடக்கக்கூடியது மெய்யுணர்வு ஒன்றையே நாடி வினையொரு காணும் புகுத வேண்டி விரும்பினேன் அதனால் மெய் மெய்ப்பொருள் அது மெய்ப்பொருளை அறிவதற்கு ஆத்ம ஞானத்தை அடைவதற்கு அடைகின்ற ஒரே விருப்பத்தை கொண்டு நான் பணத்திற்கு செல்லுகின்றேன் நான் காட்டுக்கு போகின்றேன் ஆகவே நீர் இங்கன் நில்லும் நீங்கள் இங்கேயே இருங்கள் அவ்வளோதான் என்னுடைய வினை என்னை காட்டிற்கு செலுத்துகிறது அவ்வளோதான் என்னுடைய வினை இதுவரைக்கும் ராஜாவாக வைத்திருந்த என்னுடைய வினை இப்பொழுது என்னை காட்டிற்கு செலுத்துகின்றது நான் ஆத்ம தேடிச் செல்லுகின்றேன் நீங்கள் இங்கேயே இருங்கள் என்று சமாதானம் சொல்கிற மேற்கொண்டு நம்ம அடுத்த வாரம் திங்கட்கிழமை பார்க்கலாம் ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதிமுத்திபேதவிவாஹினே வோமபத்தியப்ததேகாயுதட்சிணா முத்தயே நம ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியதே பூர்ணச பூர்ணமாதாய பூர்ணமேவசிஷதே ஓம் சாந்தி 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 ஹரி ஓம்